தமிழ் கவிதையை காசாக்குகின்றவர்களுக்கு, அதாவது காசாக்குகின்றவர்கள் என்று சொன்னால் காசு என்று சொன்னால் குற்றம் என்று ஒரு பொருள் உண்டு. அப்படி எல்லாவற்றையும் குற்றமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே குற்றமாகத்தான் தெரியும். ஆனால் தமிழுக்கு நம்ம ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கக்கூடிய நன்கொடை, அதாவது தமிழ் சொல், இவர்கள் எல்லாம் ஆண்டாளை அவமதிக்கவில்லை, தமிழை அவமதித்திருக்கின்றார்கள். ஏன்னா ஆண்டாளுக்கு முன்பாக இந்த தமிழ் சொற்கள் கிடையாது, ஆண்டாள் காலத்திற்கு பிறகுதான் இந்த தமிழ் சொற்கள். நான் புரியும்படியா சொல்றேன். இப்ப சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், நாய் நாய் என்ன பண்ணும் சொல்லுவோம், நாய் என்ன பண்ணும், குறைக்கும் சொல்லுவோம், குறைக்கும், நாய் குறைக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாய் குறைக்கும், கழுத கத்தும், ஆனா புலி உருமும், புலி உருமும், சிங்கம் இருக்க சிங்கம் என்ன பண்ணும், கர்ஜனை என்பது சமஸ்கிருத வார்த்தை. இவெல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கானே, கர்ஜனை என்பது சமஸ்கிருத வார்த்தை. ஆனா ஆண்டாள் தமிழுக்கு என்ன நன்கொடை கொடுத்திருக்கா பாருங்க, மாறி மலை முடிஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் சிங்கத்தினுடைய. இனி இங்க புலிகளுக்கோ அல்லது சிறுத்தைகளுக்கோ வேலையில்லை, சிங்கம் தெரியும். இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு இவர் வந்து நானும் ஒரு இடத்துல போய் உபன்யாசம் ஆரம்பிக்கணும், இவர் இன்னைக்கு சித்தஞ்சது காலை பார்த்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். ஒரு ஒரு சின்ன விஷயம் கவனிக்கோ, இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், காலைங்கிறோம், காலை அமைதி, ப்ளீஸ் அமைதி, நம்ம காலைன்னு சொல்றோம், அப்புறம் அதிகாலை, சிறுகாலை, சின்னஞ்சிறுகாலை, கல்யாண மாணவர்கள் அமைதியா இருங்க. தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்கொடையை கொடுத்திருக்கின்றால் ஆண்டாள், அந்த விவரம் புரியாதவர்கள் தமிழையே கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நாம் பேச வேண்டாம் என்பது அடியனுடைய கருத்தும் கூட. அடுத்தது கோதா என்று சொன்னால், இது வந்து கோதா இல்லை, கோதா என்று சொன்னால் வாக்குன்னு அர்த்தம், வாக்கு என்று அர்த்தம், வாக்தேவியாக இருக்கக்கூடிய கோதை நாச்சியார் சர்வ நிச்சயமாக அவர் ஏதோ வாக்கு வாக்கு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் இல்லையா, அவருடைய வாக்கு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் அது மிகையில் முக்கியமான வார்த்தை. அதுவும் சத்யநாராயண பெருமாள் முன்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தை. இப்ப நாம் அனைவரும் இங்கு ஐயர் என்றோ ஐயங்கார் என்றோ, ஐயங்கார்ல வடகல் என்றோ தங்கல் என்றோ அல்லது நாயுடு என்றோ முதலியார் என்றோ அப்படி எல்லாம் தெரியாம அனைவரும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்றேன். இந்துக்கள் எப்போதும் ஒரு பக்கத்துல சொல்லுவாங்க, பிராமணர்கள் போஜன பிரியா என்று, போஜன பிரியன் அல்ல அவன், வெகுஜன பிரியன், பிராமணன் என்று சொல்லக்கூடியவன் வெகுஜன பிரியன், எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்வான். நம்ம சம்பிரதாயத்துலதான் துணுக்க நாச்சியார் உண்டு. பெருமாளுக்கு நான் அப்துல் கலாம் பேசிட்டு சொன்னேன், அதனாலதான் இன்றைக்கு என்னுடைய இளைய சகோதரர் ஜாகீர் ஹுசைன் அவர்கள் வந்திருக்கிறார். நான் ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்றேன், நான்லாம் ஆண்டாளை வச்சு திருப்பாவை சொல்லி பணம் பார்த்துருக்கேன், பணம் பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், சத்யநாராயண பெருமாள் முன்னாடி உட்காந்து நின்றுட்டு சொல்கிறேன், நான்லாம் ஆண்டாள் திருப்பாவை எல்லாம் சொல்லி பல இடங்களில் சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் தான் சம்பாதித்த பணத்தில்
மிகுதியான அளவு ஆண்டாளுக்கு பதக்கம் செய்து சாத்தி வீழ்ச்சி அல்ல, இனிமேல் அவர்கள்